தடுப்பூசி போடாத நபர்கள் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு விடுத்துள்ள சுகாதார அமைச்சர். சூட்கேஸில் பெண்ணின் சடலம், ஏன் கொலை செய்தோம், கைதானவர்கள் அதிர்ச்சி வாக்குமூலம். சஹ்ரானின் மனைவி தொடர்பில் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. கோட்டாபாய மஹிந்தவிற்கு எதிர்காலத்தில் ஏற்பட போகும் நிலை இதுதான் எச்சரிக்கிறது பங்காளி கட்சி. யாழில் இருந்து சென்ற மீனவர்கள் பலர் கரை திரும்பவில்லை, தவிக்கும் உறவுகள். இலங்கை மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. வெளிநாடு சென்றுள்ள இலங்கையர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. சர்ச்சைக்குரிய அமெரிக்க உடன்பாட்டை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கிறது அரசாங்கம். முழுமையாக தடுப்பூசி போடப்படாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என சட்ட அதிபர் அறிவித்துள்ளார். எதிர்வரும் காலங்களில் இந்த சட்டத்தை அமல்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹ்லிய ராம்புக்வெல தெரிவித்துள்ளார். எவ்வாறெனினும் இரண்டு தடுப்பூசிகளையும் ஏற்றிக்கொள்ளாத பொது இடங்களுக்கு சென்றால் மட்டுமே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்குவதற்கு சட்ட ரீதியான தடை ஏதும் இல்லை என இன்று சட்டமா அதிபர் தனக்கு அறிவித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இவ்வாறு சட்ட நடவடிக்கை எடுப்பது நடைமுறை சாத்தியமற்றது என சுகாதார சபை பணிப்பாளர் டாக்டர் ஹேமந்த ஹிரத் குறிப்பிட்டிருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. சபகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு அருகில் பயணப்பையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட ஃபாத்திமா மும்தாஜின் படுகொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட மட்டக்குழியைச் சேர்ந்த தம்பதியை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கைதான தம்பதியினர் மகர நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மாளிகாவத்தையைச் சேர்ந்த ஃபாத்திமா மும்தாஜ் வியாழக்கிழமை பயணப்பையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். அவர் வட்டிக்கு பணம் கொடுத்து வருபவர், சூதாட்டத்திலும் ஈடுபடுபவர். கடந்த மாதம் 28ஆம் தேதி முச்சக்கர வண்டியொன்றில் பிறிதொரு தம்பதியினருடன் சென்றவர் பின்னர் வீடு திரும்பவில்லை. கைது செய்யப்பட்ட தம்பதியினரும் நௌஷாத் என்பவரும் மும்தாஜை பல லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் மற்றும் பணத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் படுகொலை செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான நௌஷாத் தற்போது காணாமல் போயுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை களனி பிரதேச குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். கொலை செய்யப்பட்ட பெண்ணின் சடலத்தை ஏற்றிச் செல்லப்பட்ட பயன்படுத்திய லோரியும் களனி குற்றத்தடுப்பு பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இடம்பெற்ற ஈஸ்டர் தின தாக்குதல் சூத்திரதாரியான சஹ்ரானின் மனைவி கோரிய பிணை மனு நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிணை மனுவை இன்றைய தினம் மட்டக்களப்பு மேல்நீதிமன்றத்தில் நீதிபதி நிராகரித்துள்ளார். சஹ்ரானின் மனைவி தரப்பு சட்டத்தரணி ஊடாக மட்டக்களப்பு மேல்நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட பிணை மனு விண்ணப்பத்தின் பிரகாரம் இன்று காலை கொழும்பு புலனாய்வுத்துறையினரால் நீதிமன்றத்துக்கு சஹ்ரானின் மனைவி அழைத்து வரப்பட்டார். இதன்போது மட்டக்களப்பு மேல்நீதிமன்ற நீதிபதி எம் என் அப்துல்லா முன்னிலையில் முன்னிலைப்படுத்திய போது அவரது பிணை மனுவை நீதிபதி நிராகரித்துள்ளார். மேலும் குறித்த வழக்கு எதிர்வரும் டிசம்பர் 13ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் ஆளும் கட்சி பிரதிநிதிகள் ஆடை அணிந்து கொண்டு வீதியில் இறங்க செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் பியதிச தெரிவித்துள்ளார். நாளை இந்த நிலைமை நாட்டுத் தலைவர்களுக்கும் ஏற்படக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். விவசாயிகளின் போராட்டங்களில் எதிர்க்கட்சிகள் இருப்பதாக கூறப்படுவது முற்றிலும் பொய்யான விடயமே. வறுமை மற்றும் நெருக்கடிகள் காரணமாகவே அனைத்து விவசாயிகளும் தாமாக முன்வந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இன்று தங்களால் வீதியில் இறங்கி பயணிக்க முடியவில்லை. கிராமங்களில் நல்ல விடயத்துக்கோ துன்பியல் சம்பவங்களுக்கோ எம்மால் செல்ல முடியவில்லை. எமக்கு வாக்களித்த மக்களே எங்களை விரட்டியடிக்கின்றனர். அரசாங்கத்தின் சிலரது தாந்தோன்றித்தனமான செயல்பாடுகளினால் 69 லட்சம் மக்களுக்காக தனிப்பட்டு செயற்பட வேண்டிய நிலை தமக்கு ஏற்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி கடற்பரப்பில் கடற்றொழிலுக்கு சென்ற 15க்கும் மேற்பட்ட படகுகளும் 45க்கும் அதிகமான மீனவர்களும் இதுவரை கரை திரும்பவில்லை என உறவினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். வடக்கில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக வடமராட்சியின் கடற்பரப்பு கடும் காற்றுடன் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுகிறது. இவ்வாறான நிலையில் இன்று அதிகாலை மீன்பிடிக்க பருத்தித்துறை முனை உட்பட பகுதிகளிலிருந்து 15 படகுகளில் சென்ற 45க்கும் அதிகமான மீனவர்கள் இன்று நண்பகல் வரையில் கரை திரும்பவில்லை என உறவினர்கள் கூறுகின்றனர்.
வழமையாக காலை 8 மணி அளவில் அவர்கள் கரை திரும்புவது வழக்கம் என்றும், அவர்கள் இதுவரை திரும்பவில்லை என்பதனால் மீனவர்களின் உறவினர்கள் கடற்கரைகளில் அவர்களை எதிர்பார்த்து காத்திருந்தனர். இதேவேளை சீரற்ற காலநிலை நிலவுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பொது இடங்களுக்குள் நுழையும் பொது மக்களுக்கு தடுப்பூசி அட்டையை கட்டாயமாக்குவது சட்டமா ஆதிபர் திணைக்களம் அனுமதி அளித்துள்ளது. இதேவேளை இது தொடர்பில் கருத்துரைத்துள்ள சுகாதார அமைச்சர் கெகுலிய ராம்புக்வெல விரைவில் அதனை அரசாங்கம் அமல்படுத்தும் என தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. வேலைவாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் தம்மை பதிவு செய்து கொள்வதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் கீழ் பதிவு செய்யாமல் சென்றவர்களுக்கே இவ்வாறு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் 14ஆம் தேதி வரை மேற்குறித்தோர் பதிவு செய்து கொள்வதற்காக சலுகை காலம் வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியோபோட்ரிஸ் எனர்ஜி நிறுவனத்துடன் இலங்கை அரசாங்கம் செய்து கொண்ட உடன்படிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அரசாங்கம் கூறியுள்ளது. இலங்கையின் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே தினேஷ் குணவர்த்தன இந்த உறுதிமொழியை வழங்கினார். இந்த உடன்படிக்கை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை. முதலில் இந்த உடன்படிக்கையை ஆராய்ந்த பின்னர் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவே அது விரும்புகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே அந்த ஆவணத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைக்குமாறு அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தார். உடன்படிக்கையின் ஒரு அம்சமாக அமெரிக்காவின் நியூ போர்ட்ரிஸ் எனர்ஜி நிறுவனம் கேரவலப்பட்டிய மின் வளாகத்திற்கு எரிவாயு விநியோக உரிமையை பெற்றுள்ளது. இந்த உடன்படிக்கையின்படி நியூ போர்ட்ரிஸ் எனர்ஜி 40% உரிமை பங்கை பெற்றுள்ளது. அத்துடன் கொழும்பின் கடற்கரையில் அமைந்துள்ள கடலோர திரவ இயற்கை எரிவாயு முனையத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இதேவேளை புதிய அனல்மின் நிலையங்கள் செயல்பட தொடங்கும் அமெரிக்க நிறுவனம் 1.2 மில்லியன் எரிவாயு கலன்களை இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்க உள்ளது. தடுப்பூசி போடாத நபர்கள் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு விடுத்துள்ள சுகாதார அமைச்சர். சூட்கேஸில் பெண்ணின் சடலம், ஏன் கொலை செய்தோம், கைதானவர்கள் அதிர்ச்சி வாக்குமூலம். சஹ்ரானின் மனைவி தொடர்பில் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. கோட்டாபாய மஹிந்தவிற்கு எதிர்காலத்தில் ஏற்பட போகும் நிலை இதுதான் எச்சரிக்கிறது பங்காளி கட்சி. யாழில் இருந்து சென்ற மீனவர்கள் பலர் கரை திரும்பவில்லை, தவிக்கும் உறவுகள். இலங்கை மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. வெளிநாடு சென்றுள்ள இலங்கையர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. சர்ச்சைக்குரிய அமெரிக்க உடன்பாட்டை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கிறது அரசாங்கம்.